ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலியா மலைக்காக ஜெபிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் ஒன்று ராஜாக்கள் 18 இருக்கு. எலியா பாகாலர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி போட்டதுக்கப்புறம் அவர் ஆகாபை பார்த்து, நீங்க உங்களோட இடத்துக்கு போய் சாப்பிடுங்க, மலை வரப்போகுதுன்னு சொல்றார். ஆகாப் சாப்பிட்றதுக்காக கிளம்புறார். எலியா கர்மேல் மலையின் உச்சியில ஏறி தரையில பணிந்து அவட முகம் அவர் முழங்கல்ல பட குனிந்து அவட ஊழி கண்ணை பார்த்து, நீ போய் கடலோரமாய் பாருன்னு சொல்றார். அந்த ஊழிக்காரனும் கடலோரமாய் போய் பார்த்து, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வந்து சொல்றார். திரும்பவும் இரண்டாவது தடவையும் எலியா அவரை அனுப்புறார். இந்த வாட்டியும் அந்த ஊழியக்காரன் போய் பார்த்து, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றார். இதே மாதிரி 6 தடவை எலியா அந்த ஊழியக்காரனை அனுப்பி அந்த ஊழியக்காரனும் திரும்ப எலியா கிட்ட வந்து, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றார். 7வது தடவையா எலியா அந்த ஊழியக்காரனை அனுப்புறார். அந்த ஊழியக்காரன் போய் பார்த்து, இதோ கடல்ல இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவில்லான ஒரு சின்ன மேகம் எழும்புகிறத பார்த்து அவர் எலியா கிட்ட வந்து அதை சொல்றார். உடனே எலியா அந்த ஊழியக்காரன் கிட்ட, நீ போய் ஆகாபை பார்த்து மலை உங்களை தடை செய்யாதபடி சீக்கிரமா ரதத்தை பூட்டி கிளம்புங்கன்னு சொல்றார். உடனே வானம் மேகங்கள்னாலும் காற்றுனாலும் கருத்து கனத்த மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு போறார். கதிரை காய் எலியாவின் மேல இருந்ததுனால அவர் அவரோட அறையை கட்டி கொண்டு ஆகாபுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட நுழைவாயில் வரைக்கும் ஓடுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.